வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக் ஸ்பீடா வந்து பார்க்க போறாங்க. என்ன டாபிக்? அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் 51 இடங்கள்ல அணிவகுப்பை வந்து நடத்த வந்து போறாங்க. முன்னாடி தமிழக காவல்துறை அதற்கு பர்மிஷன் வந்து கொடுக்கல. ஆர்எஸ்எஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. கோர்ட் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருச்சு. நிபந்தனைகளை வந்து விதிச்சு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, செப்டம்பர் 28 தேதிக்குள்ள தமிழக காவல்துறை முறையாக இதற்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கணும், ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வீரமணி அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் இதனை எதிர்த்து மேல்முறையீடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட வந்து முன்வைக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று உருவாயிருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி அணிவகுப்பு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த எல்லா தகவலையும் நான் நேத்து வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். இப்போ என்ன லேட்டஸ்டான அப்டேட் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மனு வந்து போட்டிருக்காரு. அந்த மனுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்தை வந்து கலவர பூமியாக மாற்றுறதுக்கு வந்து பிளான் வந்து பண்றாங்க, அதனால தான் இந்த அணிவகுப்பை நடத்துவதற்கு முயற்சி வந்து எடுக்கிறாங்க. இப்போ கோர்ட் வந்து இதற்கு அனுமதி வந்து கொடுக்க கூடாது, அவங்க முன்னாடி கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காரு. ஆல்ரெடி கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 28 தேதிக்குள்ள தமிழக காவல்துறை முறையாக இதற்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 28 அப்படிங்கிறது நாளைக்கு வரப்போகுது, அப்ப இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கேஸை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவசர வழக்காக இதை ஏற்பதற்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே உத்தரவிட்ட இந்த வழக்கில் மனுதாரராகவோ இல்லை எதிர் மனுதாரராகவோ நீங்கள் வந்து இல்லை அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து அவசர வழக்காக விசாரிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ்க்கு. இந்த கேஸில் மனுதாரர்கள் யாரு அப்படின்னா, மொத்தம் 2 பார்ட்டி, ஒன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம். இவங்க 2 பேருக்குள்ளே தான் இப்போ அந்த கேஸ் வந்து நடக்குது. இப்போ 3வதாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இன்வால்வ் ஆகி இதை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? நீங்கள் வந்து மனுதாரராகவும் இல்லை எதிர் மனுதாரராகவும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த கேஸை அவசர வழக்காக விசாரிக்க முடியும் அப்படின்னு இப்போ கோர்ட் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இந்த மனு எண்ணிக்கை வந்து முடிந்த பிறகு தகுதி அடிப்படையில், வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் வந்து எது வந்து அவசர வழக்காக விசாரிக்கப்படும் அப்படின்னு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு வந்து அதிரடியாக உங்களுடைய பதிலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா, நீங்கள் மேல்முறையீடு தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து எப்படி வந்து மனு வந்து போட முடியும், அதுவும் அவசர வழக்காக இதை எப்படி வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த டாபிக் இன்னைக்கு தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுது. ஓகே, அக்டோபர் 2 தேதி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பேரணியை வந்து நடத்த போறாங்க பார்த்தீங்களா, அதே நாள்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அப்படிங்கறத வந்து நாங்க நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்த 3 கட்சிகளும் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்புக்கு கோர்ட் வந்து அனுமதி கொடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து ஆக போகுது. இப்ப வரைக்கும் தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பு, எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளியாகல. அப்ப தமிழக அரசாங்கம் சைடுல இருந்து மேல்முறையீடு செல்வதற்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கோ, மேல்முறையீடுக்கு போலையோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்ப வந்து உருவாயிருக்கு. என்னுடைய தனிப்பட்ட பார்வை, ஆர்எஸ்எஸ் இந்த அணிவகுப்பை 97 வருடங்களாக நடத்தி இருக்காங்க. 97 வருடங்களாக நடக்கக்கூடிய இந்த அணிவகுப்புல யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? அது பாட்டுக்கு சைலண்டா நடந்துக்கிருக்கு. இப்ப வரைக்கும் அந்த அணிவகுப்புல எந்த ஒரு கலவரமோ, எந்த ஒரு வன்முறையோ, அசம்பாவிதங்களோ நடந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அது பாட்டுக்கு விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கும் அமைதியாக வந்து நடந்து முடிஞ்சிடும். தேவையில்லாம அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்புகள் அதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அறிக்கை கொடுக்கிறது, சாதாரணமான ஒரு விஷயத்தை சர்ச்சையாக மாற்ற வேண்டாம், கான்ட்ரவர்சியாக மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தேசப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளில் அணிவகுப்பு செல்வதற்கு என்ன பிரச்சனை, அதுக்கு எதுக்காக வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய இந்த அணிவகுப்பை பற்றியும்
பற்றியும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன, யாருடைய பக்கம் வந்து நியாயம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.